வாணியம்பாடியில் ஓவியர் ஒருவர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த எடுத்துள்ள சிறிய முயற்சி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையம்பேட்டு பகுதியைச் சேர்ந்த பீமராஜ் கடந்த 35 ஆண்டுகளாக ஓவியராக பணியாற்றி வருகிறார். ஊரடங்கு காலத்தில் முற்றிலும் வேலை இழந்த நிலையில் பல்வேறு இடங்களுக்குச் சென்று கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இருசக்கர வாகனத்தில் ஆம்ப்ளிஃபயர் மற்றும் இரண்டு ஹாரன்களை எடுத்துக்கொண்டு கிராமம் கிராமமாகச் சென்று விழிப்புணர்வு ஆடியோவை போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இதற்காக இவர் 15,000 ரூபாய் செலவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு 30 வருடங்கள் நான் ஆர்டிஸ்ட் ஓவியராக இருந்தேன், பணிபுரிந்தேன். இப்போ கொரோனா எப்போ ஆரம்பிச்சிச்சோ அதெல்லாம் நான் சொந்த தலைவில் ரோடு ரோடாக போயிட்டு விழிப்புணர்வு படங்களை வரைந்து பள்ளியில் போயிட்டு அது ஸ்கூல்லையும் படமாக வரைஞ்சி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். இப்பொழுது தனிமை இப்போ கொரோனா தனிமைப்படுத்துகிறதுனால நான் ஊர் ஊராக சென்று டூ வீலரில் என் சொந்த ஆமில் பார் ரேடியோ என் சொந்த செலவில் ஊர் ஊராக போயிட்டு விளம்பரம் செய்கின்றேன். எனக்கு எந்த ஒரு தொழில் இல்லை சார். இப்போ நான் வந்து ஒரு ஓவியராக பணிபுரிந்து எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்கு அரசாங்கம் மூலமாக எந்த ஒரு உதவி செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.